அன்பு நேயர்களுக்கு குருஜி டாக்டர் ஆர் ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். இன்றைய 27 நட்சத்திரங்களுக்கான ராசிபலன் பகுதியில் இந்த நாள் எவ்வாறு உள்ளது என்பதை காண்போம். இன்று சோபக்கிருதவரிடம் வைகாசி மாதம் 24 தேதி புதன்கிழமை, 7 தேதி ஜூன் மாதம் 2023 ஆண்டு. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம். இன்றைய திதி கிருஷ்ணபட்சம் திருதியை திதி. இனி இன்றைய 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். அன்பார்ந்த அசுவினி நட்சத்திர நேயர்களே, இன்று பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடித்து வெற்றி காண வேண்டிய நாள். வீண் வாக்குவாதங்களை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். எந்த ஒரு காரியம் செய்தாலும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாளில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த பரணி நட்சத்திர நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், புதிய பொருட்கள் வாங்குதல், நல்ல பொருளாதார முன்னேற்றம், வாக்கு வன்மையால் நல்ல மாற்றங்கள் ஆகியவற்றை அனுபவிக்கப் போகிறீர்கள். இந்த நாளில் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த கிருத்திக நட்சத்திர நேயர்களே, இன்று எந்த ஒரு காரியத்தையும் சிந்தித்து செயலாற்றுவீர்கள். அனைவரும் நம்மை பாராட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபாடும் புதிய முதலீடுகளும் உண்டு. இந்த நாளில் நீங்கள் முருக வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த ரோஹிணி நட்சத்திர நேயர்களே, இன்று நீண்ட தூர பயணங்கள், தந்தை வழி உறவுகளால் மேன்மை, அரசு சார்ந்த துறைகளால் நன்மை ஆகியவற்றை அனுபவிக்கவிருக்கிறீர்கள். இந்த நாளில் சித்தர்கள் வழிபாடு சிறப்பளிக்கும். அன்பார்ந்த மிருசிறுச நட்சத்திர நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்களும் எதிர்பார்த்த விளைவுகளை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நட்புணர்வோடு அனைவரோடும் பழகக்கூடிய தன்மையும் ஏற்படும். இந்த நாளில் மகாலட்சுமி வழிபாடு சிறப்பளிக்கும். அன்பார்ந்த திருவாதிர நட்சத்திர நேயர்களே, இன்று தேவையற்ற குழப்பங்கள், வீண் பிரச்சனைகள் ஆகியவற்றை பெறக்கூடிய நாள். பயணம் செய்யும்போது கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு சிறப்பளிக்கும். அன்பார்ந்த புனர்பூஷ நட்சத்திர நேயர்களே, இன்று தேவையற்ற குழப்பங்கள், பின்னடைவுகள், வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பொறுமையாக இருந்து நிதானத்தை கடைபிடித்து வெற்றுவாகை சூடலாம். இந்த நாளில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த பூசம் நட்சத்திர நேயர்களே, இன்று தொழில் சார்ந்த நிலைகளில் தாங்கள் சாதிக்க விரும்பிய காரியத்திற்காக அதிக உழைப்பை தர வேண்டியிருக்கும். தேவையற்ற குழப்பங்களையும் தேவையற்ற எண்ணங்களையும் தவிர்த்து நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி செயல்பட வேண்டிய நாள். இன்று நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த ஆயுள் நட்சத்திரம் நேயர்களே, இன்று புதிய பொருட்கள் வாங்குதல், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குதல், கணவன் மனைவியிடையே ஒற்றுமையான நிலை, தொழில் சார்ந்த நிலைகளில் நல்ல முன்னேற்றங்கள் ஆகியவற்றை அனுபவிப்பீர்கள். இந்த நாளில் நீங்கள் விஷ்ணு பகவானை வழிபடுவது செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த மகம் நட்சத்திர நேயர்களே, இன்று எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் கடினமாக உழைக்க வேண்டி வரும். தேவையற்ற குழப்பங்களும் பின்னடைவுகளும் உண்டு. உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. இந்த நாளில் நீங்கள் துர்கை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த பூர நட்சத்திர நேயர்களே, இன்று எந்த ஒரு காரியத்திலும் நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகமும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும். பேர் புகழ் அந்தஸ்து ஏற்படக்கூடிய நாள். இந்த நாளில் நீங்கள் சித்தர்கள் வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த உத்திராட நட்சத்திர நேயர்களே, இன்று குழந்தைகள் மூலமாகவும் தந்தை வழி உறவுகள் மூலமாகவும் மகிழ்ச்சி அடையக்கூடிய நாள். இந்த நாளில் எடுத்த காரியங்களெல்லாம் இறை அனுகிரகத்தாலே வெற்றி கொடுக்கும். நல்ல மாற்றங்களை பெற வேண்டிய நாள் இந்த நாள். இன்று நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த ஹஸ்தம் நட்சத்திர நேயர்களே, இன்று ஆன்மீகத்தில் நல்ல ஈடுபாடு ஏற்படும். சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையும்
வெளியூர் பயணங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய முதலீடுகளும் செய்வீர்கள். இந்த நாளில் நீங்கள் நல்ல மாற்றங்களை பெற பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த சித்திரை நட்சத்திர நேயர்களே, இன்று புதிய பொருட்கள் வாங்குவதற்கான முயற்சி மேற்கொள்வீர்கள். அதிலும் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். தாய் உடல் ஆரோக்கியத்திலும் தாய்வழி உறவுகளாலும் பின்னடைவுகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. இன்று நீங்கள் ஹனுமன் வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த சுவாதி நட்சத்திர நேயர்களே, இன்று கவனமாக நடந்து கொண்டு வெற்றி பெற வேண்டிய நாள். தேவையற்ற குழப்பங்களும் பின்னடைவுகளும் பிரச்சனைகளும் உண்டு. வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுதும் கவனம் தேவை. எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். இன்று நீங்கள் பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த விசாகம் நட்சத்திர நேயர்களே, இன்று வெளியூர் பயணங்கள் புதிய முயற்சிகள் ஆகியவற்றை மேற்கொள்வீர்கள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஓங்கும். நல்ல மாற்றங்கள் வரும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள் இந்த நாள். இன்று நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த அனுஷ்டம நட்சத்திர நேயர்களே, இன்று பொறுமையும் நிதானமும் தேவை. செய்கின்ற காரியத்திலும் தொழிலிலும் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படலாம். சரியாக திட்டமிட்டு செயலாற்றுவது பயனளிக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதை தவிர்க்கவும். இந்த நாளில் நீங்கள் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த கேட்டி நட்சத்திர நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்களும் புதிய திட்டங்களும் புரோக்கிங் கமிஷன் ஏஜென்சிஸ் போன்ற துறைகளில் நல்ல மாற்றங்களும் உண்டு. இந்த நாளில் கணவன் மனைவிடையே ஒற்றுமை நல்ல நிலையில் இருக்கும். நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள். இன்று நீங்கள் முருகபெருமானை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த மூல நட்சத்திர நேயர்களே, இன்று தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையளிக்கும். ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் தேவை. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். இன்று நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த பூராட நட்சத்திர நேயர்களே, இன்று புதிய மாற்றங்கள். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகமும் உத்தியோகத்தில் மேன்மையும் பல இடங்களிலிருந்து வருமானம் வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. இந்த நாளில் நீங்கள் நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த உத்திராட நட்சத்திர நேயர்களே, இன்று நீங்கள் வெகு நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல மாற்றங்கள் மகிழ்ச்சியான நிலை உல்லாச பயணம் ஆகியவற்றை மேற்கொள்வீர்கள். தேவையற்ற விரயச் செலவுகளை தவிர்ப்பது நன்மையளிக்கும். இந்த நாளில் நீங்கள் காவல் தெய்வ வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த திருவோண நட்சத்திர நேயர்களே, இன்று இறை அனுகிரகமிக்க நாளாக அமைந்திருக்கிறது. நல்ல மாற்றங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் ஏற்படக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே நல்ல உறவு மேம்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பொருளாதார முன்னேற்றமும் உண்டு. இந்த நாளில் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த அவிட்டம் நட்சத்திர நேயர்களே, இன்று குழந்தைகளுக்காகவும் புதிய பொருட்கள் வாங்குவதற்காகவும் நல்ல மாற்றங்களை பெறுவீர்கள். நட்பு வழி வட்டாரங்களால் நல்ல மேன்மையான நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பளிக்கும். அன்பார்ந்த சதய நட்சத்திர நேயர்களே, இன்று தேவையற்ற குழப்பங்கள் விரயங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. வண்டி வாகனங்களை செலுத்தும் பொழுதும் கவனம் தேவை. இன்று நீங்கள் துர்க்கை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த பூரட்டாதி நட்சத்திர நேயர்களே, இன்று புதிய பொருட்கள் வாங்குவீர்கள். புதிய முதலீடுகள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள். இந்த நாளில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்று நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த உத்தரட்டாதி நேயர்களே, இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். புரோக்கிங் கமிஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற துறைகளில் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுதும் கவனம் தேவை. இந்த நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பளிக்கும். அன்பார்ந்த ரேவதி நட்சத்திர நேயர்களே, இன்று புதிய பொருட்கள் வாங்குதல் இளைய சகோதரத்தால் அனுகூலமான நிலை வெளியூர் பயணங்கள்
அனைத்திலும் லாபம், பொருளாதார முன்னேற்றம் ஆகியவற்றை அடைவதற்கான நாள். இந்த நாளில் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். இதுவரை இன்றைய 27 நட்சத்திரங்களுக்கான ராசி பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை ராசி பலன் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.